மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய்ஸ். நல்லா ஆக்சன் பார்க்க மாட்டேறியதே, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா, ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. ஆமாண்ணே, இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. இந்தியாவின் இணைப்பு மொழி ஹிந்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு தமிழகத்துல கடுமையான எதிர்ப்பை பேர் வந்து பதிவு பண்றாங்க. என்ன பண்ணா என் கட்சிக்காரன், என்னையா தப்பு பண்ணா? 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு தோண வந்து துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? தெலுங்கானால இருந்து நீங்க வரீங்க, எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. போன் பண்ணி நான் பேசும்போது, ஹாய் ஹவ் ஆர் யூ மேன், ஹாய் ஹவ் ஆர் யூ மேன். ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? மூன்றாம் பிரி ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. ஒரு காமனான ஒரு பையா இதராவோன்னு சொல்றது இல்லையா? நம்ம இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அத்தராத்திரம் கூட பிடிக்காதீங்க. இந்தியா முழுவதும் இணைப்பு மொழி தமிழ் மொழியா இருக்கட்டும் அப்படின்ற. ஓகே, அது பண்ணுங்க, யார் வேண்டாம்னு சொல்றா? சத்தியமா சொல்றேன், ஓர் ஆட்டிக்கு மணி ஆட்டியை கலச்ச வளர்ச்சி இருக்கும். ஒன்னு வந்து பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இந்த நாலு மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே ரொம்ப ஏழ்மையானவர்கள் அதிகம் உள்ள மாநிலங்கள் அப்படின்னு மத்திய அரசோட புள்ளி விவரங்கள் சொல்லுது. நாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தி பேசும் மாநிலங்கள் தான். இதன் மூலமா என்ன வளர்ச்சி வந்து இருக்கு நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கிட்டு படிக்க பாக்கறானே. நீங்க கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இந்தி மூலமா வளர்க்கறதுக்காக இந்தி பேசுங்கன்னு சொல்லல அவர். எப்படி ஏண்டி பாபு, எல்லாம் உன்னவனே தெலுங்குல பேசுவனா? இல்ல, அப்படிதான் முன்னைக்கிறாங்க. மூன்று மொழி கத்துக்கிட்டா என்ன? அப்படி கிடையாது, ஒரு மூன்று மொழி கத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். என்ன புத்தாத்தனமா போறீங்கடா? ஆங்கிலம் உலகம் முழுக்க நம்ம வந்து ஆங்கிலம் நீங்க வெளியில போய் பேசுங்க. போடா தேங்காய் அடிச்சு போடா. அறிவியல் மொழி ஆங்கிலம் தானே இருக்கு. கத்துக்கோங்க, யார் வேணாம் சொல்ற, எல்லா லாங்குவேஜ் நீங்க தெலுங்கு கத்துக்கோங்க, உருது கத்துக்கோங்க, அரபிக் கத்துக்கோங்க, சன்ஸ்கிருத் கத்துக்கோங்க, எனக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க இருக்கிற ஒரு காமன் லாங்குவேஜ சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எந்த விதத்துல திமுகவும் வளர்த்துச்சு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு. சீர்திருத்தத்தின் அடிப்படையில தான் அந்த கருத்தை முன் வச்சாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அவர் பேசின மொழி தமிழ், அவர் எழுதின மொழி தமிழ். சங்கராச்சாரியார் அவர்கள் வந்து தமிழை வந்து நீச பாசை அப்படின்னு அவர் புறக்கணித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதற்கு நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்? இவர் வந்து சங்கராச்சாரியரோட பயணித்தவர், ஆத்தாச்சாரியார் அப்படின்ற இவர் இவரோட புத்தகத்துல என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா, நானும் சங்கராச்சாரியார் மகா பெரியவர் அவர்களும் சமஸ்கிருதத்தான் பேசுவோம். அந்த நேரங்கள்ல யாராவது தமிழ் பேசினா அவருக்கு வந்து தீட்டு, அதை உடனே வந்து குளிச்சுட்டு ஸ்தானம் பண்ணணும். ஆமா, பிச்சைக்காரங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. அது யாரு சங்கராச்சாரியர் சொன்னாரு? இது வந்து அவரோட இருந்து அவர் பயணிக்கிறாரு. இப்ப சங்கராச்சாரியர் தமிழ் பேசியிருக்காரா? நீங்க பாத்துருக்கீங்க? நான் சங்கராச்சாரியரே நான் பாத்தது இல்லைங்க. ஒரு பொது நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சி அதெல்லாம் பாக்கலீங்க? எனக்கு இது ஏதோ காமெடி பேசுறா, இணைப்பு மொழியா மாறணும்னு நீங்க குரல் கொடுக்கலாம். என்ன பெரிய
நடு வகுட்டுல அடிச்சா ஓபன். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு சித்தத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. கலை தானே எல்லா மொழியிலயும் அவர் பண்ணலாம். அப்ப எல்லா மொழியும் நீங்க அக்செப்ட் பண்றீங்கல்ல, ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ண கூடாது, நம்மளும் அதை செய்யணும். அது என்ன மாப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே. இணைப்பு மொழியா எது இருக்கணும் அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமிஷா ஜி வந்து இணைப்பு மொழின்னு சொல்லல. நீங்க வந்து இங்கிலீஷ வந்து இது பண்ணாதீங்க. ரெண்டும் ஒண்ணுதானே. தாய்மொழி வந்து தமிழ் அப்படின்னு நீங்க ரொம்ப பெருமையா சொல்றீங்க. உங்க தாய்மொழி தமிழ் வந்து கோயில் கருவறையில மந்திரம் ஓதப்படுறதுல பிரச்சனைகள் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல வந்து சில விஷயங்கள் இருக்கும் போது அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட தாய்மொழி தமிழ் தானே, அப்ப நம்ம தமிழ்லயே பண்ணலாமே. எதுக்கு பண்ணணும்? காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த எதுக்கு மாத்தணும்? இல்ல நமக்கு புரியற பாஷையில நம்மளே பண்ணிடலாம். ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறேன். அம்பேத்கர் ஜி தான் இந்து மதம் ஒரு மதமே இல்லை, அது ஒரு அடக்குமுறை கருவி. இந்து மதத்தை ஒழிக்காமல் இந்தியாவுக்கு விடுவில்லை. இதுவும் அம்பேத்கர் சொன்னது. அவர் வந்து இந்த சமஸ்கிருதம் தெரியாததால்தான் நம்ம புறக்கணிக்கப்படுறோம், நம்ம கத்துக்கோன்னு சொன்னாரு. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். கருவறையில நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க, துருஷ்டர தேவா பயலாதே அப்படின்னு தொடங்குற ஒரு ஸ்லோகம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, சூத்திரனோ பஞ்சமனோ ஒரு அடி கூட என்ன அர்த்தம்ன்றது அவர் எழுதியிருக்காரு. இங்கிலீஷ்ல பேசி காட்டுறா, தமிழ்ல பேசுறீ. துருஷ்டான்னா என்ன அர்த்தம்? இல்ல எனக்கு தெரியல. தெரியல, அப்ப பேசக்கூடாது. அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? சூத்திரனோ பஞ்சமனோ கோயிலுக்குள் போனா தீட்டுப்படுறோம். அது சாஸ்திரம் சொல்லவும் சாஸ்திரத்துல நாய் மூத்தத்தை நீங்க சனாதனத்தை காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே சனாதனம் பெண்களை பத்தி என்ன சொல்லுது, வேதம் பெண்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். குர்ஆன் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது? ஏய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத வாழ தகுதியற்றவள் அப்படின்னு அவங்க தான் சொல்றேன். சிம்பிளா நான் சொல்வேன், அது வேதங்களும் எதுல நான் சொல்ல மாட்டேன். ஆண்கள் இல்ல, வேதம் சொல்லுது சுதந்திரமாக. பெண்கள் எழுதல இல்ல, நீங்க சனாதனத்தை ஆதரிக்கிறீங்க. எழுதல சனாதனத்தை ஆதரிக்கிறீங்க. ஆதரிப்பேன். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கேன். எல்லாமே வந்து பெண்ணுக்கு வந்து அதிகாரம் இப்பதான் ஸ்லோவா வந்துட்டு இன்னைக்கு வந்து மோடிஜினாலதான் வந்து. எப்படி பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுத்தது யாரு? மோடிஜி தான். பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுத்தது இல்ல, இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது தமிழகத்துல தான். மோடிஜி தான் இன்னைக்கு நடைமுறையில செயல்ல இருக்கு. எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க யாரு தெரியும்? பெண்களுக்கு இன்னைக்கு சொத்துரிமை கொடுக்கும்போது தமிழகம் முழுக்க காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களின் ஏற்பாட்டுல நிறைய அக்ரகாரங்கள்ல போராட்டங்கள் நடந்தது. பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாது. சனாதன தர்மம் என்ன பண்ண?
நீங்க சனாதனத்தை பத்தி பேசினா நான் திராவிட கழகத்தை அசிங்கமா பேசுவேன். அவ்வளவுதான் சொல்றேன். பேசலாம் நீங்க தாராளமா. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்கப் பண்ணி பாக்குது. இந்துத்துவ தலைவர்கள் பெண்கள் மேம்பட நல்ல விஷயங்களை நீங்க என்ன பட்டியலிடுவீங்க? நான் கேக்குறேன். பெண்களுக்கான அதிகாரம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய மோடிஜி. சனாதன தர்மம் கல்வியை மறுக்குது, பாலிய திருமணத்தை ஆதரிக்குது. இதோட பினிஷ் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ. இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே ஒரு காரணம் சனாதன தர்மம். அது யாராலும் அழிக்க முடியாது, அழிக்கவும் விடமாட்டோம். ஐயோ என்ன ரேப் பண்றான். ஏப்பா இன்னென்னத்தடி ரேப் பண்ணுது? எல்லமா குத்து குத்துன்னு சொல்லீங்கள. போ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போடுனே ஒரு குத்து குத்துனே. அப்படியா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.